அப்படி அல்லதால இங்க பாருப்பா சரி ரெண்டு தொட்டு கும்பிடு உப்பு அரிசி இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு அழைச்சி வந்தோடனே பாலும் பழமும் கொடுப்பாங்க அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க ரெண்டு பேரும் இங்க குடுக்குற மாதிரி இங்க பாரு பொன்னலப்பு ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மண்டபத்துக்கு வந்துச்சு மண்டபத்துக்கு வரும்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 அஞ்சு மணிக்குள்ள அந்த மாதிரி இருக்கும் ஸோ வந்தாச்சு ஸ்டேஜ் டெக்கரேஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க பியூட்டிஷன் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் பொண்ணு அழைச்சிட்டு வர கேப்பில் வீட்டில் இருந்த மம்மிஸ் எல்லாருமே குட்டிஸ் எல்லோரையும் குளிப்பாட்டி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க குட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு தூங்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக மண்டபத்துக்கு வந்தோடனே அவங்கள தூங்க வச்சாச்சு ஏன்னா நைட்டு ஃபுல்லாகவே தூங்கலை நாங்கள் பொண்ணுக்கு போன உடனே அவங்கள ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்க வந்து என்னோடய மாமா பையன் பேர் பிரணவ் ஸோ அவன் வந்து என்னோடய பொண்ணு ஆதர்ஷினி மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் முழிச்சிருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் விளாண்டுட்டு இருந்தாங்க மீதி குட்டிஸ் தான் தூங்கிட்டு இருந்தாங்க சரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாமா ரெடியாகி வந்துட்டாங்க அவங்கள தனியாக வந்து ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்துட்ருக்காங்க ஸோ மாப்பிள்ள ரெடி ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் பொண்ணு ரெடியாக லேட் ஆகும் அதேமாதிரி அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கள் தாத்தா உடையில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது தாத்தாவோட அட்ராசிட்டி என்னென்னு பாருங்கள் கோயில வச்சுதான் கல்யாணம் சோ அதனால எல்லாரும் கோயில் கிளம்பிட்டு இருக்காங்க ஸோ இவங்க மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் ஸோ இப்போ அவங்கள தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இந்த சாரீ அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைய தனியாக ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டாங்க. இப்போ அடுத்து பொண்ணை தனியாக ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்கள மட்டும் நிற்க சொல்லி ஃபோட்டோ எடுத்துட்ருக்காங்க. கோயிலுக்கு வந்தாச்சு. அன்னைக்கு நல்ல முகூர்த்தம். ஸோ நிறைய கல்யாணம் அடுத்தடுத்து முடிஞ்சிட்டு இருந்து நல்ல கூட்டம். கல்யாணம் முடிஞ்சன்னு வந்து பார்த்தீங்கன்னா மறு கல்யாணம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லாருக்குமே அன்னைக்கு லக்கு. உடனே அவங்க கல்யாணம் முடிஞ்சோன்னு அடுத்த ஒரு கல்யாணம் நடந்ததுனால டக்கு டக்குன்னு எல்லோரும் மறு கல்யாணம் பார்த்தாங்க. நாங்கள் நிறைய கல்யாணம் பார்த்தோம். ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலில் தான். இது முருகன் கோயில். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறைய கல்யாணம் நடந்தது. ஸோ நாங்கள் உள்ளே என்டர் ஆகும்போதே ஒரு ஃபேமிலி அதாவது அவங்க ரெடியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள். ஸோ அதனால் நாங்கள் அப்படியே கோயில் அப்படியே சுற்றி பிரகாரத்தை சுற்றி இந்த பக்கம் வந்தாச்சு. அவங்க கல்யாணத்தையும் சேர்த்தே நான் வந்து வீடியோவில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மேரேஜ் தான்.
வச்சேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. அடுத்து இப்போ நம்ம வந்து கல்யாணம் ¡Gracias!
நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சது. அதுக்கு மேலே மீதி ஃபார்மாலிட்டிஸ்லாம் கோயிலுக்குள்ள வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே நிற்க முடியும் கூட்டத்தில் நல்ல கூட்டம். அதனால் நம்ம உடனே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய கல்யாணம்னு சொல்லியிருந்தேங்க. ஸோ அதனால் நிறைய அங்கங்கே ஜெண்டா மேலம்லாம் நிறைய ஜெண்டா மேலம் இருந்தது. அதெல்லாம் அப்படி வெளியே ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுதான் வெளியே எடுத்துகிட்டு Thank you.
கோயிலேருந்து மண்டபத்துக்கு வந்தாச்சு. மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க. கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது. மண்டபத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்திருந்தோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த் ஆகிடுச்சு. அதாவது இன்னும் நான் அந்த வீடியோ சேர்த்து இதில் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஆகும். அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை, டேக் கேர்.